வாங்க, கனகாம்பரம் மல்லி வச்சு ஒரு பூ கட்டலாம். அது எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். பூ டிசைனில் மல்லி இப்படி காம்பு எடுத்துருங்க. ஃபுல்லாக மல்லி ஃபுல்லாக அப்படி காம்பு எடுத்து வச்சிடலாம். கனகாமரம் வந்து ஒரு அஞ்சு இஞ்சி பூவை எடுத்து கட்டி வச்சிடலாங்க. தனியாக நல்லா அப்படி கிட்ட கட்டிடலாம். அஞ்சு அஞ்சு பூவா இருக்குங்களா? அது கிட்ட வச்சு அப்படி கட்டிடலாம். இந்த மாதிரி கட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஒரு இதுவாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட்டி தனியாக எடுத்து கோக்க போகிறோம். அது எப்படி கோக்குறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சைஸ் நான் கோத்துட்டு
இந்த மாதிரி ஒரு அஞ்சு இருக்குன்னா இதை வந்து நடுவில் போட்டு வச்சிடலாங்க. இப்படி கோர்த்துட்டு ஒன்று ஒன்றா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடைசியாக பாருங்க, இந்த மாதிரி ஒரு அஞ்சு லைன் வந்து மல்லி, ஒன்பது பூ மல்லி, ஒன்று வந்து இந்த நம்ம கட்டி இப்படி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கனகாமரம் இதில் கோத்துடும். கட்டி இருக்கிற மாதிரி இந்த இடத்துல கோத்துடுங்க.